கொஞ்சம் கிரிக்கெட் கொஞ்சம் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த சேனல் ஆரம்பித்து 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. ஒரு 120 வீடியோக்கும் மேலே பண்ணியிருப்பேன். அதில் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும்தான் நல்ல வியூஸ் போச்சு. ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலில் நிறைய மேட்சஸ்க்கு முன்னாடி ப்ரீ அனலைசிஸ் வீடியோஸ் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய விஷயங்கள் அந்த மேட்ச்சில் அப்படியே நடந்திருக்கு, சில விஷயங்கள் நடக்காமல் கூட போயிருக்கு. ஆனால் ஒரு 75% மேலேயே நான் சொன்ன விஷயங்கள் அப்படியே நடந்திருக்கு. அந்த வீடியோஸ் பற்றியும் அந்த வீடியோஸில் நான் சொன்ன விஷயங்கள் அப்படியே நடந்ததை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் சொன்ன விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோவில் கூட நான் இது வரைக்கும் சொல்லி காட்டினதே இல்லை. ஆனால் இப்போ எதுக்கு இதுக்காகவே வீடியோ பண்ணுறேன்னா, இந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே நிறைய அனலைசிஸ் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த 2 மந்த்ஸ் ஃபுல்லாகவே டெய்லியும் மேட்ச்சுக்கு முன்னாடி ப்ரீ அனலைசிஸும் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா போஸ்ட் அனலைசிஸ் பண்ணுறதா இருந்தால் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் ஒரு டீசெண்டான வியூஸும் வரும், சேனலும் க்ரோத் ஆகும். அதுக்காக தான் இந்த சுய விளம்பரம். ஓகே, ஐபிஎல் ஆக்ஷன் நடந்துச்சுல, அப்போ ஒவ்வொரு டீமுக்கும் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் சிஎஸ்கே டீம் பற்றி ஒரு 3-4 பிளேயர்ஸ் தான் எடுக்கணும், அதில் இந்த ஸ்லாட்டில் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதில் சாம் கரன், பியூஷ் சாவ்லா, சாய் கிஷோர் இந்த பிளேயர்ஸோட பேரும் சொல்லியிருப்பேன். கூடுதலாக சில பிளேயர்ஸோட பேரும் சொல்லியிருப்பேன். சிஎஸ்கேயும் அந்த ஆக்ஷனில் சாம் கரன், பியூஷ் சாவ்லா, சாய் கிஷோர், ஹேசலுடையும் கூடுதலாக எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம சேனலில் அதிகமான வியூஸ் போனது இந்த வீடியோ தான். ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு 20,000 வியூஸ் தான் போயிருக்கும். ஆனால் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 2 லட்சம் வியூஸ் வரைக்கும் போச்சு. இந்த மாதிரி 8 ஐபிஎல் டீம்ஸ்க்கும் இருக்கிற ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி வீடியோ பண்ணியிருந்தேன். அதுலேயும் அந்த டீமுக்கு தேவைப்படுற பிளேயர்ஸ் யார், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். அதுலேயும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, சில விஷயங்கள் நடக்காமல் போயிடுச்சு. எனக்கு அந்த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் டீசெண்டான வியூஸ் கொடுத்துச்சு. ஓகே, அடுத்த வீடியோ பற்றி பார்க்கலாம். இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஐ சீரியஸ். அந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் சென்னையில் நடந்துச்சு. அதில் வெஸ்ட் இண்டீஸ் 287 ரன்ஸை சேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சேஸிங்க்கு முக்கிய காரணமாக இருந்தது ஹெட்மயர். அவர் 139 ரன் அடிச்சிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச், செகண்ட் மேட்ச்சில் அவர் எப்படி அவுட் பண்ணுறதுன்னு அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி ப்ரீ அனாலிசிஸ் வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, அவரோட ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் ரொம்பவே மோசமாக இருக்கும். ஸோ அந்த வீக்னஸை நம்ம பயன்படுத்திக்கிட்டால் அவரை ஈஸியாக அவுட் பண்ணிடலான்னு சொல்லியிருப்பேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன், இந்தியன் டீம் பண்ணுற தப்பு என்னென்னா, விராட் கோலி, ரவீந்தர் ஜடேஜா, ஸ்ரேயா சையர், மணிஷ் பாண்டே இந்த மாதிரி நல்ல ஃபீல்டர்ஸை பவுண்ட்ரி லைன் கிட்ட நிற்க வைப்பாங்க. இது T20 மேட்ச்னா ஓகே, ஆரம்பத்துலேருந்தே பவுண்ட்ரிஸ் நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஃபீல்டர்ஸை பவுண்ட்ரி லைன் கிட்ட நிற்க வைக்கலாம். ஆனால் 50 ஓவர் மேட்ச்சில் ஆரம்பத்திலே பவுண்ட்ரி லைன் கிட்ட நிற்க வைக்க தேவையில்லை. ஒரு 40-42 ஓவருக்கு மேலே நல்ல ஃபீல்டர்ஸை பவுண்ட்ரி லைன் கிட்ட நிற்க வைக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நல்ல ஃபீல்டர்ஸ்லேருந்து அட்லீஸ்ட் 2-3 பிளேயர்ஸாவது இன்னர் சர்க்கிளில் நிற்க வைக்கணும். அப்படி பண்ணுறதுனால சிங்கிள்ஸும் கட் ஆகும், சில நேரம் ரன் அவுட் சான்ஸும் கிரியேட் ஆகும். இப்படி சொல்லியிருப்பேன், அந்த மேட்ச்சில் எக்ஸாக்டாக ஹெட்மயர் ரன் அவுட்டில் தான் அவுட் ஆவார். அதுவும் ஸ்ரேயா சையர் கிட்ட தான் அவுட் ஆவார். ஸ்ரேயா சையர் இன்னர் சர்க்கிளில் இருந்து பாலை சேஸ் பண்ணிட்டு போய் ஃபீல் பண்ணி த்ரோ அடித்து ரன் அவுட் பண்ணியிருப்பார். இந்த விஷயம் அப்படியே நடந்துச்சு. ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பேன், விராட் கோலி அந்த மேட்ச்சில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு சொல்லியிருப்பேன். ஆனால் விராட் கோலி அந்த மேட்ச்சில் டக் அவுட்டும் ஆயிருப்பார். ஸோ இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண விஷயம், சில விஷயம் நடக்கும், சில விஷயம் நடக்காமல் கூட போகும். நான் சொல்கிற வீடியோஸோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த மேட்சோட ஹைலைட்ஸ் பாருங்கள், அப்படி இல்லைனா ஸ்கோர் கார்டில் கூட பார்த்து செக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பற்றி பார்க்கலாம். 2019 வேர்ல்ட் கப்பில் நடந்த நிறைய மேட்சஸ் பற்றி ப்ரீ அனாலிசிஸ் வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸ்லாம் சரியாகவே போயிருக்காது, இருந்தாலும் அந்த வீடியோஸில் நான் சொன்ன நிறைய விஷயங்கள் அப்படியே நடந்திருக்கு. அதில் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் பற்றி ப்ரீ அனாலிசிஸ் வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் டாஸ் வின் பண்ண டீம் கண்டிப்பாக பேட்டிங் தான் எடுப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருப்பாங்க. அடுத்தது, அந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி ஷிகர் தவன் ரொம்பவே மோசமான ஃபார்மில் இருப்பார். ஆனால் அந்த மேட்ச்சில் ஷிகர் தவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுனா இந்தியா கண்டிப்பாக வின் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அந்த மேட்ச்சில் அவர் 117 ரன் அடிப்பார். அண்ட் ஷிகர் தவனுக்கு மிச்சல் ஸ்டார்க்கோட பவுலிங்கில் ரொம்பவே திணறுவார். அவரோட பாலை ரொம்பவே பார்த்து ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஸ்டார்க்கோட பவுலிங்லாம் அவர் அவுட் ஆகிருப்பார். அடுத்தது, ஆஸ்திரேலியா அந்த மேட்ச்சில் வின் பண்ணணும்னா அலெக்ஸ் கேரியை ஸ்டீவ் ஸ்மித்துக்கு அப்புறமா பேட்டிங் பண்ண அனுப்பணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஆஸ்திரேலியா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. அலெக்ஸ் கேரியை நம்பர் 7th தான் அனுப்பியிருப்பாங்க. அந்த மேட்ச்சில் அலெக்ஸ் கேரி கடைசி வரைக்கும் நாட் அவுட்டில் 55 ரன் அடிச்சிருப்பார். இதனாலேயே அந்த மேட்ச்சை ஆஸ்திரேலியா லூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணுற டீம் தான் வின் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்தியா தான் வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நான் மேட்ச்சுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பேன், ஆனால் சேம் டேட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, சில வெப்சைட் இருக்கும் அந்த வீடியோவை எந்த டைமில் அப்லோட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அந்த வெப்சைட்டில் போய் இந்த வீடியோவோட யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோ, எம்எஸ் தோனி இந்த வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் முடிஞ்ச உடனே நிறைய டாக் போச்சு, எம்எஸ் தோனி ரிட்டையர்ட் ஆவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு. அண்ட் அப்போது ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், எம்எஸ் தோனி இந்த வேர்ல்ட் கப்புக்கு அப்புறமா ரிட்டையர்ட் ஆவாருன்னு சொல்லிட்டு.
அதுக்கான ரீசன் என்னன்னு என்னோட பார்வையில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா இந்த வருஷம் ஐபிஎல் வந்து March 29th ஸ்டார்ட் ஆகிறதா இருந்துச்சு. ஆனால் COVID-19னால் அது நடக்கலை. ஐபிஎல்லே நடக்குமா நடக்காதானு இருந்துச்சு. அப்போ ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், ஐபிஎல் செப்டம்பர்லேருந்து நவம்பருக்குள்ளே நடக்கும், ஒன்று மினி ஐபிஎல்லாக நடக்கும், இல்லைனா ஃபுல் ஃப்ரெஜ்டான ஐபிஎல் நடக்கும்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஆர்சிபி இது வரைக்கும் ஏன் ட்ராஃபி வின் பண்ணதே இல்லைன்னு ஒரு அனலைசிஸ் வீடியோ பண்ணியிருப்பேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ சொன்ன வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் எல்லா வீடியோஸும் போய் செக் பண்ணுங்கள். ஒரு 75% மேலேயே கரெக்டாக தான் சொல்லியிருப்பேன். ஓகே, இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வைங்க. உங்களுடைய ஒப்பீனியனையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸில் மீட் பண்ணலாம். பாய்.